நாம் இன்றைக்கு இறைவனுடைய மருத்துவத்தை பற்றியும் இறைவனுடைய வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது வேதத்தில் 46:26, அதாவது இறைவன் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுக்குறான். மனிதர்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறான், தாய் தந்தை பிள்ளைகள், அவர்கள் வசிப்பதற்கான வீடுகள், அவர்களுக்கு உணவு, அப்படி எல்லாமே எல்லா வசதிகளையும் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்குறான். கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடு இருக்கும். எப்படி ஒரு குருவிக்கு வீடு இருக்கோ அதே போல் மனிதர்களுக்கும் வசிப்பதற்கான வீடு இருக்கும், நிலம் இருக்குது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். உணவு கிடைக்காத மனிதர்களே கிடையாது, உணவு கிடைக்குது. இப்படி எல்லா விதமான வசதிகள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து வசதிகள், ஒருத்தருக்கு காரு, ஒருத்தருக்கு குதிரை, ஒருத்தருக்கு மாடு, ஒருத்தருக்கு மாட்டு வண்டி, இப்படி ஒவ்வொருவருக்கும் வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சைக்கிளை போகிறத பார்க்கலையா? இப்போது எல்லாமே போக்குவரத்து வசதிகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழக்கூடிய இடத்துல, அப்படி எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இறைவன் எல்லாருக்கும் பார்க்குற கண் கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், விளங்கிக் கொள்வதற்காக இதையும் கொடுத்துருக்கான். பார்த்து அறிவதற்காக, கேட்டறிவதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக இறைவன் இதயத்தையும் கொடுத்துருக்கான். நம்ம உடம்புல பல்வேறு உறுப்புகள் வெறும் காது கண்ணு மூக்கு மட்டுமா? எல்லா உறுப்புகளும், இதயத்திலேருந்து கிட்னியிலேருந்து மண்ணிகள் கல்லிகள் எல்லா உறுப்புகளும், சகல உறுப்புகளையும் கொடுத்துருக்கான். ஒன்று ஒவ்வொரு வேலையும் செய்து மனசையும் கொடுத்துருக்கான். அப்போது இதெல்லாம் கொடுத்து இறைவனுடைய படைப்புகளை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அதற்காக வேண்டி தான் கண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கண் மூலமாக நாம் சிந்தித்து அறிவதில்லை. கண்ணெல்லாம் பார்க்கக்கூடிய பொருள்களை அதை பார்க்கும்போது அதை பார்த்தவொடனே சிந்தனை வரணும். ஒரு விஷயத்தை கேட்குறோம், சிந்தனை வரணும். சிந்தனை இல்லாமலேயே பார்க்குறோம், சிந்தனை இல்லாமலே கேட்குறோம். ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த இதயம் உணரணும். ஆனால் அதை பற்றி உணராமலே அப்படியே அப்படியே மத மதப்பான், அலட்சியமாக கவனமும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய உறுப்புகள் அதை ரெண்டு வேலையை செய்யணும். அப்படி நமக்கு உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இறைவனுடைய அத்தாட்சிகளை காட்டப்படும் பொழுது அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள், அதை கவனிக்காமல் இருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள் இறைவன் காட்டுறான். உலகத்தில் நல்லது பண்ணால் எப்படி நல்லது நடக்குது, தவறு செய்யும்போது எப்படி நமக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கிடைக்குது, இது எல்லாத்தையும் காட்டுறான். நாம் மனிதர்களுக்கு அத்தாட்சிகளை நாம் கொண்டு வருகிறோம். அந்த கண்கள் பார்க்கும் பொழுதே சிந்திக்க வேண்டும். சாதாரண மீட்டிங்கில் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, அந்த மீட்டிங்கில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். அது பார்க்கும்போதே, அதை கேட்கும்போதே அந்த சிந்தனை, அந்த பேச்சை கேட்டு அந்த பேச்சை உடனே இம்மிடியேட்டாக அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அது எப்படி இப்படி சொல்கிறாங்களே ஏதுன்னு உடனே அந்த சிந்தனை ஓட்டம் வரணும். சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த இதயமானது அதை அறிந்து அந்த அங்கே சிந்தனை ஓட்டம் வரணும். ஆனால் இவர்கள் அதை கவனிக்காமல் அவர்கள் கேட்டு அவர்கள் கேட்பது போல் இருக்கிறார்கள், அவர்கள் பார்ப்பது போல் இருக்கிறார்கள், அவர்கள் சிந்தித்து உணராமல் இருக்கிறார்கள். சிலர் தான் அதை கேட்டு சிந்தித்து உணர்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் சிந்தித்து அறிய மாட்டார்கள். எனவே இறைவன் சொல்கிறான், நாம் அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கிறார்கள். அப்போது அது மட்டும் இல்லை, அந்த விஷயத்தை நமக்கு வந்து ஒரு அத்தாட்சிகளை பார்க்குறாங்க, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சிரிப்பு வருது, என்ன இப்படி சொல்கிறாங்க, ரைட்டா, அது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும், அப்போது அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பரிகாசமும் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு உண்மையாக ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான், இவெல்லாம் பாரு பிழைக்கிறதுக்கு வந்து அவனுக்கு வழி தெரியாமல் இருக்கான், பிழைக்க தெரியாத பையன் இப்படியாக இருப்பான், அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறான். ஒரு மனுஷன் நல்லபடியாக உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுறது, எனக்கு மாதிரி இந்த மாதிரி கார் இருக்குதா, இந்த மாதிரி வீடு இருக்குதா, இந்த பையன் என்னத்தை வாழ்ந்தான், என்ன சம்பாத்தியம் பண்ணான் அப்படின்னு அவங்கள பார்த்து பரிகாசம். ஆனால் அவன் தான் உண்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவனும் குடும்பமும் அழகான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருள் இல்லாத காரணமாக அவர்களை பரிகாசம் செய்கிறார்கள். அப்படியே அந்த பரிகாசம் செய்வதன் காரணமாக என்ன நடக்குது? கடைசியில் யார் இப்படி கவனிக்காமல் இருந்தாங்களோ, யார் பரிகாசம் பண்ணிகிட்டு இருந்தார்களோ, அவர்களையே அந்த சூழ்ந்து கொள்கிறது. அவர்கள் பரிகாசம் செய்யப்படுகிறார்கள். எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க, எப்படி இருந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் பரிகாசத்துக்கு உள்ளாகிறார்கள். எனவே அவர்கள் மீள்வதற்காக நாம் அத்தாட்சிகளுக்கு மேல் அத்தாட்சிகளை நாம் கொண்டு வந்தோம். அப்பவும் அவர்கள் வந்து கவனிக்காமல் இருக்காங்க. அவர்கள் மீண்டு வருவதற்காக, அவள் திருந்துவதற்காக, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை திருந்தி நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறத வேண்டி இறைவன் திரும்ப 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 அத்தாட்சியை கொண்டு வரான். அப்பவும் அவன் கவனிக்காமல் இருக்காங்க. அவர்கள் மீண்டுவதற்காக நாம் அத்தாட்சிகள் இருவன் அத்தாட்சிகளை கொண்டு வந்தோம். ஆனால் அவர்கள் அதை பார்க்குறாங்க, நிராகரிக்கிறாங்க, கேட்குறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதை சிந்தித்து உணர்ந்து நமக்கு இறைவனால் காட்டப்பட்டதாக இறைவன் தான் நமக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லி அதை கவனிக்க தவறுறாங்க. இப்போ பாருங்கள், பேஷண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்னி வேலை செய்கிறாங்க. அந்த கிட்னி வேலை செய்யலாம்னு ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு தான் இருக்கும்போதே தன் பெற்றோர்களுக்கு, தனக்கு 20 வயசு பையனுக்கு, 10 வயசு பையனுக்கு, அப்படி அவங்க அந்த சின்ன வயசுலேயே கிட்னி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கள் கண்ணீர் உடையார். என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறோம், என் பிள்ளைக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, கிட்னி எடுத்து வேறு கிட்னி போடணுங்கிறாங்க. அதை கேட்கும்போது தாய்க்கு எப்படி இருக்கும், சாப்பிட எப்படி இருக்கும்? அப்போது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்பொழுது வந்ததுக்கான காரணம் அறிய வேண்டாமா? எப்படி நிலம் வந்தது அதை அறிந்து கொள்ள வேண்டாமா? அப்போது நமக்கு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து காலில் ஒரு சின்ன வீக்கம் வருது. அந்த வீக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க, டாக்டர் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீக்கத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு மாத்திரை பண்ணி கொடுக்குறாங்க. அப்பவும் கிட்னி நல்லபடியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சின்ன வீக்கம், காலை ஒரு சின்ன வீக்கம். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீக்கத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, தொடர்ந்து மாத்திரை சாப்பிடும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு இது வந்து கிட்னி வேலையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர்களும் மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அந்த மருந்து கொடுத்த விட என்னாவது, அவருடைய ரத்தத்தில் கிரியாட்டின், யூரியா எல்லாமே அதிகமாகுது. அந்த இது கால் வீக்கம் வரும்போது அது என்னாவது, அந்த எப்போவும் சாதாரணமாக நம்ம வந்து ஒத்துக்கிடாத ஒரு பொருள் சாப்பிட்டாரோ எதுவும் செஞ்சாரோ என்னாவது கால் வீக்கம் வர்றது இயல்பு தான். ஆனால் அதை வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மருந்து கொடுக்கும் பொழுது அந்த உடம்பு ஏற்றுக்காது. அப்போ இந்த மருந்தின் காரணமாக என்னாவது, அந்த கிட்னி வேலை செய்யாமல் போய்டு. சின்ன விஷயம், இவங்க போய் மாட்டிக்கிட்டுறாங்க. கால் வீக்கம் வருது, முகம் வீக்கம் வருது, அது மாதிரி வரும். உடம்புல டக்குனு முகம் வீக்கமாக இருக்கும், உப்புசமாக இருக்கும். நல்லா பாருங்கள், ட்ராவல் பண்ணால் அப்படி உடம்புல அப்படி முகம் வீக்கும், கால் வீங்கும். நைட்டில் தூங்கினாலும் பார்த்தீங்கன்னா அதிகம் தூங்கினாலும் பிரச்சனை வரும். அதிகமாக தூங்கினா, கம்மியாக தூங்கினா பிரச்சனை வரும். எப்போ அதிகமாக சாப்பிட்டோம் வரும். இப்போ சாதாரண பேதி வர இல்லையா, ஒத்துக்கிடாத பொருள் சாப்பிட்டா பேதியாவது தான் இல்லையா? அப்போது அதே மாதிரி வந்து அதுக்காக வேண்டி ஒரு கால் வீக்குன்னு போகும்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அப்படி ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு காலில் புண்ணு வருது, ஒரு வலி வருது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த புண்ணுக்கு ஆன்டிபயாட்டிக்கும் அந்த வலிக்கு மாத்திரையும் கொடுக்குறாங்க. அந்த வலிக்கு மாத்திரை கொடுத்தோன்னு என்னாகுது, இன்னும் கிட்னி மரணம் போகுது. அதுக்கு டாக்டர் வைக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு முடிவு பண்ணி சொல்லி வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த கிட்னி ஃபெயிலியர் குணமாகுமா? அவங்களும் என்ன பண்ண நம்பிக்கையோடு போயிட்டுருக்கான். ஒரு கட்டத்தான் தெரியுது, இவங்க நமக்கு கிட்னி வேறு சேர்ந்து மருந்து கொடுக்குறாங்களே, இந்த மருந்து கொடுத்தாலும் அந்த கிட்னி சீப் நல்லா போகிறது இல்லை. அப்புறம் எதுவாக டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணாலும் கிட்னி சீப்பு வேறு செய்யாது, அது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது அவர்கள் எப்படி இருக்கும்? நான் சாதாரண வீக்கத்து தானே போனேன், எனக்கு அப்போ எல்லாமே நல்லதான் இருந்துச்சு, கிட்னி ஃபெயில் ஆகலையே, இவங்க மருந்து மாத்திரை கொடுக்கத்தானே என் கிட்னி வேலை செய்யாமல் இன்றைக்கி ஆயிடுச்சு. அறிந்து கொள்ளணும் எப்படி கிட்னி ஃபெயில் வருது. இன்றைக்கி அழுது கோப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம், சிந்தித்து பார்க்க வேண்டாமா? விளங்கி கொள்ளக்கூடிய எதையும் இருக்கா இல்லையா? ஏன் சிந்தித்து பார்க்கல? ஒரு கால் வலிக்காக ஒரு 4 நாள் மாத்திரை போடுறாங்க, ஏன்னா அதிகமாக அனாலஜிஸ்டிக் கொடுப்பாங்க.
அதில் டைக்ளோஃபெனாக் ஒரு மாத்திரை வரும், டைக்ளோஃபெனாக். அப்போது அந்த டைக்ளோஃபெனாக் அல்லது வேறு எதுவும் அனால்ஜெசிஸ் கொடுக்கும்போது இம்மீடியட்டாக என்ன ஆகிடுது, ஷட் டவுன் ஆகிடுது. ஏன் ஷட் டவுன் ஆகுது? இவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி போகிறாங்களே, உண்மையில் கிட்னியாக ஃபெயிலியர் ஆகுது. என்ன காரணம்? அதாவது வந்து அந்த உடம்புல யூரியா அதிகமாகுங்கிறாங்க. யூரியா அதிகமாக காரணம் என்ன? கிட்னியா? யூரியா அதிகமாகிறதுக்கு காரணம் அதை உற்பத்தி பண்ணுறது கல்லீரல் தான். கல்லீரல் தான் யூரியா அதிகமாக உற்பத்தி பண்ணுது. அப்போது கல்லீரல் வந்து அது வந்து அது பாதிக்கப்பட்டு யூரியா அதிகமாகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யூரியா அதிகமாகனு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளட்டில் உள்ள யூரியாவை அது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிக்கிட்டு கிட்னி தான் வேலைன்னுட்டு அந்த யூரியாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஏ யூரியா அதிகமாக போச்சுன்னு சொல்லி நீங்கள் யூரியாவை எடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா ஆகிடும். அது யூரியா அதிகமாகிறதுக்கு காரணம் கல்லீரல். இவங்க கிட்னி டாக்டர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லீரலை கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. அந்த யூரியா அதிகமாக போச்சுன்னா அந்த யூரியாவை மட்டும் பிளட்டில் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ கிடைச்சினால அதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. இவங்களால டயாலிசிஸ் பண்ணால் கூட கடைசியாக கிட்னி சுத்தமாக வேலை செய்ய போகிற காரணமே அந்த கல்லீரலில் யூரியா அதிகமாகிட்டே போகுது. அதை கவனிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லா விதமான ஆன்டிபயோட்டிக்ஸு திருப்பி அவங்களுக்கு வேண்டிய என்னென்னா உண்டோ அவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ மருந்து என்ன ஆகுது, திருப்பி எல்லாமே கல்லீரலை பாதிக்கும், திருப்பி வீரிய ரைஸ் ஆகும். என்னங்க இது, கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் சிந்திக்காமல் இந்த விஞ்ஞானங்கிறது சுத்தமாக மூளை இல்லாதது, அறிவு இல்லாதது, ஞானம் இல்லாத காரியங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்க வந்து உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு 12 நாளைக்கு முன்னாடி உத்தரகாண்டுங்கிறது இம்மாதிரி எம்ஏஎம்எல்ல இருக்குது, அங்கே அந்த ஊரில் அந்த மலையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டேம் கட்டுறாங்க. வரக்கூடிய தண்ணியை வந்து பிளாக் பண்ணி பெரிய டேம் கட்டி அந்த டேமுக்கு அத்தே தண்ணி தேக்கி வச்சு அந்த தண்ணியில் பூமிக்கு அடியில் கொண்டு வந்து அங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, திடீர்னு பனிமலை அப்படியே உடஞ்சி பெரிய விளம்பரம் வருது. வந்து அந்த டேம் சுக்குன்னு டேம் நொறுங்குது, டேம் உடையுது. டேம் உடஞ்சி என்ன ஆகும், அந்த தண்ணி போகிற எங்கே போகும், அவ்வளோ தண்ணி அதிகமாக வரும்போது அந்த பூமிக்குள்ளே நேராக டனல் போட்டு கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த பூமிக்கு டனல் வழியாக உள்ளேயும் போயிடும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த டேமில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த டேமில் எல்லாம் தண்ணியில் மாட்டினாங்க. பூமிக்குள்ளேயே போச்சு, சுரங்கத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பேரும் உள்ளே சாப்பிட்றாங்க. இந்த டேமில் வேலை பார்க்குறவங்க சாப்பிட்றாங்க, அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்களா மின்சாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டு எடுக்கிறாங்க. இயற்கையை வந்து சீற்றம் எப்படி வரும்னு தெரியாதான், அங்கே நாளைக்கு பனிப்பாறை உடையும். இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அவ்வளோ இடத்துல கொண்டு போய் டேம், அவ்வளோ இடத்துல போய் டேம், அது அந்த பனிப்பாறை உடஞ்சி தண்ணி வரும் தெரியாதான். அப்போது இந்த மாதிரி யூரியா அதிகமாகுது, அது காரணம் லிவர்னு உனக்கு தெரியாதான். எந்த கிட்னி வேலி பேஷண்ட்டுக்காச்சும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, கிட்னி வேதி கிட்னி வேதிங்க, உண்மையில் என்ன சரி, அங்கே மண்ணீரில் ஒன்று இருக்குது ஸ்பிளீன், அந்த ஸ்பிளீன் அந்த ஸ்பிளீனும் யூரியாவுக்கு பொறுப்பு. நம்ம உடம்புல ரத்தத்தை பொறாத்தியும் டயாலிசிஸ் பண்ணுறது ஸ்பிளீனுங்க. நம்ம ரத்தத்தை சுத்தமாக்குறதும் ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதும் எது, ஸ்பிளீன். அந்த மண்ணீரல் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. நீங்கள் டயாலிசிஸ்ன்னு சொல்லி ரத்தத்தை சுத்தப்படுத்துறீங்களா, ஆனால் ஏற்கனவே அங்கே மண்ணீரல் இருக்குது, அது நம்ம உடம்புல ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. அந்த மாதிரி யூரியா யூரியா என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்கோ அந்த பொறாத்தியும் அது ஃபில்டர் பண்ணி ரத்தத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த ஸ்பிளீன் கெட்டுப்போச்சு, அது ஸ்பிளீன் பலவீனமாக இருக்குது, அதன் காரணமாக யூரியா ரைஸ் ஆகுது. அதை அறிந்து கொள்ள ஸ்பிளீன் நமக்கு ஸ்பிளீன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்காக தெரியுமா, தெரியாது. என்ன டாக்டர்களே தெரியாது, அப்புறம் எப்படி அந்த மனுஷன் தெரிய போகுது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் எந்த அளவுக்கு பாருங்கள், இவ்வளவு காலமாகும் அதை சிந்திக்காமல் அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறான். புரிஞ்சு விட வேண்டாமா? அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து சாதாரணமாக மாரடைப்புங்கிறாங்க, மாரடைப்புனா என்னது, இருதய வியாதிங்கிறாங்க, இருதயத்தில் வியாதி இருக்கு. ஏங்க, இருதயத்தில் உள்ள இரத்த குழாய் இருக்குத, அந்த இரத்த குழாய் என்னாகுது, அது திடீர் அது சுருங்குது. அதில் உள்ள கொரோனரி ஆர்டரி என்னாகுது, அப்படி இருக்கிற கொரோனரி ஆர்டரி என்னாகுது, அப்படி சுருங்கிடுது. அப்போ ரத்த ஓட்டம் போகுமா, அந்த இடத்துல பிளாக் ஆகும் இல்லையா, ரத்தம் அதில் பிளாக் ஆகி இடப்படுமா இல்லையா. அப்போ அந்த கொரோனரி ஆர்டரிங்கிறது இருதயத்தில் உள்ள இரத்த குழாய், மூணு இரத்த குழாய் இருக்குது,
அந்த இரத்தக்குள்ளாகி அப்படின்னு அப்பப்போ 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 அவங்களுக்கு எப்பப்போலாம் நமக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுதோ அப்பப்போ எல்லாமே வந்து என்ன ஆகிடுது அந்த இரத்தக்குள்ளாய் ஸ்பேஸுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடிய பல பேர் ஒரு பொருள் நம்முடைய இதயத்தையும் பாதிக்குது. அந்த உணவுப் பொருள் சாப்பிடும்போது என்ன ஆகிடுது அப்பவும் ஸ்பேஸும் அந்த இரத்தத்தில் இதயத்தில் உள்ள இரத்தக்குழாயானது ஸ்பேஸும்னா தெரியுதுங்களா அது அப்படியே டக்குன்னு அப்படியே சுருங்கும் அப்படியே டக்குன்னு சுருங்கிக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம்னா அப்படி கண்ணை மூடுறோமோ அதே போல் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதயத்துக்கு ஒரு இரத்தக்குழாயின்னு சுருங்கும். அப்போது அந்த சுருங்குவதற்கு காரணம் என்ன அதை விட்டு போட்டு இதயத்தில் பிளாக் எடுக்கிறான் பிளாக் எடுக்கிறேன்னா இப்போ நாளைக்கு அது அந்த இரத்தக்குழாய் சுருங்காதாது. அப்போது அது சுருங்குவதற்கு காரணமாக என்ன இருக்குன்னு அதெல்லாம் நிற்கணும். அதை விட்டு போட்டு இதயத்தில் இரத்தக்குழாய் அடப்பு இருக்குன்னு படிப்போம். எல்லாமே கொஞ்சம் இவர்கள் அறிவில்லாத சமூகத்தாக இருக்கிறார்கள் இறைவன் சொல்கிறான். இந்த மனிதர்கள் மனித சமுதாயம் பெரும்பாலான மனிதர்கள் அவர்கள் அறிவில்லாத சமூகத்தார் இருக்கிறார்கள். இதுதாங்க மருத்துவ விஞ்ஞானம். அப்போது இது அப்போ நோய் எங்கே இருக்குது சக்கரை வயது சக்கரை வயது சக்கரை அதிகம் சக்கரை அதிகமான மட்டும் பார்க்குறாங்க. சக்கரை வந்து அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்கான டயபெட்டிக் மருந்து மாத்திரைகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. சுகரை குறைப்பேன் நான் 300 இருக்குது 400 இருக்குது அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அந்த சுகர் ஏன் அதிகமாகுது அப்போ அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் சரி பண்ணணும். அதை விட்டு போட்டு நீங்கள் சர்க்கரைக்கு மாத்திரை கொடுத்துட்டே வரீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு நார்மலி ஆகாதா இல்லையா. ஏன்னா அதுக்கான அந்த சுகர் அதிகமாகிறதுக்கான காரணம் இருக்குது. அந்த சுகர் அதிகமாக அந்த காரணத்தை சரி பண்ணாமல் சுகரை குறைச்சி என்ன புரிஞ்சோம் கிட்னி ஃபெயிலியர்னு யூரியா மட்டும் குறைச்சி என்ன புரிஞ்சாங்க அது எப்படி நார்மலுக்கு வரும். அப்போ இதனால தான் கிட்னி ஃபெயிலியர்னு ஆகி போகிறவங்களுக்கு அது நல்லாவே ஆகிறது இல்லை கடைசியாக கிட்னி எடுத்துடலாம். சர்க்கரை வயதுக்கு போகிறவங்களுக்கு நல்லா ஆகிறது இல்லை. இங்கே பாருங்கள் காலில் சக்கரை வயது இருக்குது காலில் புண்ணு அந்த காலில் விரலில் புண்ணு அல்சருங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே விரலை வெட்டி அது ஒரு விரல் அது 4 விரலை வெட்டி 5 விரல் அப்புறம் கால் பாதத்தை வெட்டி காலை பாதத்தை வெட்டி காலை வெட்டி எல்லாம் வெட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அந்த காலுக்கு போகிற இரத்த குழாய் வந்து ஸ்பேசம் இஸ்கீமியா நம்ம காலுக்கு இரத்த சப்ளை வருது அந்த இரத்த சப்ளையானது சரியாக போக மாட்டேங்குது. சக்கரவதிக்காரங்களுக்கு அந்த இரத்தக்குழாய் என்னாகுது காலில் உள்ள இரத்தக்குழாய் எல்லாம் என்னாகுது அப்பப்போ அப்பப்போ ஸ்பேசம் அது வந்து நைட்டு கிடையாதுல அந்த ஸ்பேசம் வர்றதும் காரணமாக அந்த வழியெல்லாம் என்ன ஆகிடுது ஃபுல்லாக பிளாக் ஆகுது. அப்போ இந்த கால் வரதுக்கு ரத்தம் ரத்தமே வராமல் போயிடுது. அப்போது கால் காலுக்கு ரத்தம் வரலன்னு என்னாகும் அந்த விரல் என்னாகுது விரல் அப்படியே அழிப்போம். ரத்தம் வரலன்னா என்ன உசுறு போயிடுமா இல்லையா அந்த விரலுக்கு போயிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இரத்தக்குழாய் காலில் போகிற இரத்தக்குழாய் எதுக்காக ஸ்பேசத்துக்கு போகுது என்ன காரணத்துக்காக சுருங்குது அதை சரி பண்ணுறாங்களா. அதை விட்டு போட்டு காலுக்கு என்ன வலி ஏற்படுது சக்கரை வதி இருக்குது எனக்கு காலில் வந்து நியூரோபதி இருக்குது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் நரம்பு பாதிக்கப்படுது ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதா இல்லையா அதுதான் காரணம். அப்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த வலிக்கான மாத்திரை கொடுக்குறாங்க சுகரை கரெக்ட் பண்ணுறாங்க. சுகரை கரெக்ட் பண்ணுறது சரி ஆனால் அந்த காலுக்கு ரத்தக்குழாய் ஸ்பேசம் வருது என்ன காரணம் இருதயத்துக்கு ரத்தக்குழாயில் ஸ்பேசம் வருது அதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அந்த வகையெல்லாம் செஞ்சுக்கணும். அப்போ அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க காலில் புண் வந்துச்சுன்னா இது கட்ட விரல் இது எந்த விரலோ அது வந்து புண்ணு வந்த விரலில் அந்த கெட்டு போன விரலை மட்டும் வெட்டுறாங்க. அடுத்தால் திருப்பி அதிகமாகுது வெட்டுறாங்க. எங்கள் வெட்டுறதாங்க குணமாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இதுக்காக அந்த கால் அப்படி ஆகுது விரல் அப்படி ஆகுது அதுக்கான இரத்த ஓட்டத்தை நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டாமா. இப்போது அறிவுள்ள வேலையா அது அறிவில்லாத வேலையா சிந்திச்சு பாருங்கள். இந்த பேசுறத கேட்குறீங்களே நீங்கள் அதை கொஞ்சம் திங்க் ஓவர் பண்ணுங்கள். அதுக்காக தான் பேசுகிறேன். எல்லோரும் எல்லா மக்களும் அதை அறிந்து உணர்ந்து சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் அது பேசப்படுது. நான் சொல்லுது ரைட்டாக தப்பான்னு பாருங்கள். இப்படி எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர்னு கஷ்டப்பட்டுருக்காங்க சிந்திச்சு சக்கரை வயிறு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்கில் இருக்காங்க. இதில் அந்த வியாதிக்கான காரணம் இது இருக்க அது அறிஞ்சு அதை எப்படி சீரமைப்பது என்ற வகையில் சிந்திச்சாதானாங்க விமோசனம். இல்லாட்டி எதுவும் கிட்னியும் சரியாகுது சக்கரையும் போகாது பிபியும் போகாது ஒன்றுமே சரியாகாத. அப்போது நாம் சிந்திப்பதற்காக உங்களுக்கு கண்களையும் காதுகளையும் இதயத்தையும் கொடுத்தமே சிந்தித்து பார்ப்பதற்காக ஏன் நீங்கள் அதை சிந்தித்து பார்க்காமல் போனீங்க அதன் காரணமாக நீ கஷ்டப்படுறீங்களே இன்றைக்கி அழுறீங்களே
ஐயோ இப்படி ஆக்சிடென்ட் நடந்தீங்களே, ஏன் செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே வாங்கிட்டீங்க, டாக்டர் தான் சொன்னார், டாக்டருக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. யார் எப்பொருள் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி இருக்கும்போது யார் டாக்டர் சொன்னானே, யாரே சொன்னாங்க? அது தப்பான விஷயம் சொல்லப்பட்டா அப்போ அது தப்புன்னா தப்பு தானே, இறைவனுடைய வார்த்தையாலும் தப்பு வராது, அது வேறு விஷயம். ஆனால் யார் மனிதர்களோட அடிப்படையில் யார் சொன்னாலும் அது தவறு. இறைவனு இந்த விஷயம் கேட்கும்போது இது கடவுளுடைய வார்த்தை தான், கடவுள் தான் நம்ம உரத்துலான்னு அறிய வேண்டாமா? இறைவன் வந்து மனிதர்கள் மூலமாக இந்த விஷயம் சொல்லப்படுது, இதுதான் உண்மைன்னு நாம் விளங்கி கொள்ள வேண்டாமா? இதை வந்து கடவுளையே பார்த்து அவர்களுக்கு நல்ல விஷயம் சொல்லும்போது அதை கேட்க மாட்டாங்க. இந்த டாக்டர் சொல்கிறான் பார்த்தீங்களா, டாக்டர் மனித மருத்துவர்கள், அதை கேட்பாங்க, அதை நம்புவாங்க. ஆனால் இப்படி வாழ்க்கை வாழணும், இது இறைவெளி வாழ்க்கை, இப்படி வாழணும், இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி பேசப்பட்டால் அது எப்படியும் நம்ப மாட்டாங்க, அதை பரிகாசம் பண்ணுவாங்க. 46:24 பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகம் வருவதை கண்டதும் அந்த பகுதியிலுள்ள மக்கள் இது மழை தரும் மேகம் என்று பார்த்தார்கள். அது மழை தரும் மேகம், உங்களை வாழ வைக்கப் போகிறது என்று அந்த மேகத்தை பார்த்து அவங்க அதை அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அது காற்று, அதை அவர்களை அழித்து விடக்கூடிய காற்று என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக அந்த காற்று எல்லா பொருள்களையும் அழித்து விடுகிறது. அந்த காற்று மனிதர்கள் தனக்கு தான் பார்க்கக்கூடியதை சிந்தித்த உணர்வுள்ள கண்கள் பார்க்குது, அதை பார்த்து இது நமக்கு இதிலிருந்து ஆபத்து, நம்மளை அழித்து விடும் அப்படின்னு நினைக்க அப்படின்னு தெரியாமலேயும் அதை நம்புகிறாங்க. இது மேகம், இது மழை தரும் மேகம்னு நம்புகிறார். ஏனென்றால் அறிவு அவர்கள் அறிவில்லாத சமூகத்தை, அதே போல தான் அறிவில்லாத சமூகத்தை இருக்கிற அவர்கள் இந்த மருத்துவமனையை பார்க்கும்போது, இந்த டாக்டர்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க? இது நம்மளை எனக்கு உசுறு கொடுக்கும், இது என்னுடைய உறுப்புகளை வாழ வைக்கும், இது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்புகிறாங்க. கடைசியில் அங்கே போய் என்ன என்ன நடக்குது? அதை மழை தரும் மேகமாக நம்பினாங்களே, தப்பு இல்லையா? எதற்காக சிந்தித்து பார்க்குற டாக்டர் தானே, எப்படி டாக்டர் தான் கொடுக்குறாங்க நம்புகிறாங்க? இது மேகத்தை பார்த்து இது மேகம், இது மழை தரும் மேகம் தான் நம்புகிறாங்க. அது அழைக்கக்கூடியதை ஏன் அறிந்து கொள்ளவில்லை? 46:26 அப்போது நாம் எதை பார்த்தாலும் நம்ம பார்க்கும் பொழுதே சிந்தனை வர வேண்டும், இது நமக்கு நன்மை தரக்கூடியதா தீமை தரக்கூடியதா? ஒரு மனிதர்களை பார்க்குறோம், இவங்க நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா? அது அறிந்து கொள்வதற்கு ஞானம் பண்ணும். அந்த ஞானம் இல்லாத காரணமாக அந்த மருத்துவத்தை நம்புகிறாங்க, டாக்டர் நம்புகிறாங்க. அதன் காரணமாக இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள், பெரும்பாலான மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மருத்துவர்கள் அறிவு பேரில் இவங்க இந்த அளவுக்கு அறிவில்லாத காரியம் பண்ணுறாங்களே, அதை வந்து அறிந்து கொள்ள வேண்டாமா? கண்டிப்பாக மனித சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த எல்லா துன்பத்திலிருந்தும், இந்த உலகத்துக்கே விடுதலை சிந்திக்கும் பொழுது தான் இந்த உலகத்துக்கு இந்த நோயிலிருந்து பல கஷ்டங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்க முடியும். நாம் அதை விட்டு போட்டு சிந்தனை இல்லாமல் செஞ்சு செய்வதனால இந்த மனித சமுதாயத்துக்கு மீள முடியாது, விடிவு கிடையாது. நாம் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும்.